வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். வெற்றி துரைசாமி அவர்களுக்கு என்னதான் ஆகியிருக்கும்? இதை சார்ந்து தான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இப்போ தமிழ்நாடு முழுக்கவும் ஒரு பெயர் தான் எதிரொலிச்சிட்டே இருக்குது, வெற்றி துரைசாமி அப்படின்ற பெயர் தாங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல இவர் தான். இவருக்கு வயசு 45. அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கார்ல சார் யாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். அதுலேயும் குறிப்பாக சென்னையை சேர்ந்தவங்க, இந்த ஐஏஎஸ் அஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. ஐஏஎஸ் கனவுல இருக்க பல பேருக்கும் அந்த கனவுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்க அகாடமிஸை ரன் பண்ணிட்டு இருக்கிறது இவர் தான், சைதை துரைசாமி அவர்கள். நம்ம சைதப்பேட்டர்கள் அதுக்கு ஒரு தனி அடையாளமே இவர்னு சொல்லலாம். இந்த ஏடிஎம்கே இருக்கு பார்த்தீங்களா, அதான் எம்ஜிஆர் சார் திமுகவோடு ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக ஆரம்பித்த கட்சி. அந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களாக இருந்தவங்களில் பிரதானமான ஒருத்தரும் இவர் தாங்க. தீவிரமான எம்ஜிஆர் சாரோட பக்தராக இருந்து அதுக்கப்புறம் அந்த கட்சி ஆட்சியை பிடிச்சது பாருங்கள், அதிலிருந்து ஃபுல்லாக கட்சிக்காக உழைச்சிட்ருக்க அவர் சைதை துரைசாமி அவர்கள். அப்பேற்பட்ட அரசியல் ஆளுமையோட பையன் தான் இவர். மேயர் பதவிலாம் சும்மா வாங்க, எளிமையாக புரியறபடி சொல்லணும்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர், இதே மாதிரி சென்னை மக்களுக்கான சீஃப் மினிஸ்டர் தான் எப்படி இருக்கும், தனியாக அந்த மக்கள் சார்ந்து மட்டும்னு சொன்னாக்கா. அப்பேற்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு தான் சென்னை மாநகர மேயர் பொறுப்பு. அப்பேற்பட்ட பொறுப்பில் இருந்து ஆக்கப்பூர்வமாக பல விஷயங்களை செஞ்சு நல்ல பேர் எடுத்தவர் தான் சைதை துரைசாமி அவர்கள். அவரை சைதை ஆர் அப்படின்னு கூட அழைப்பாங்க. அப்பேற்பட்டவரோட பையன் இருக்கார் பார்த்தீங்களா, வெற்றி துரைசாமி. இவருக்கு அரசியல் ஆசை அப்படின்றது பெருசாக இல்லை, விதிவிலக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய அரசியல் ஆளுமைகளோட பசங்க பார்த்தீங்கன்னா அடுத்து அப்பா வழியே தான் நடப்பாங்க, ஆனால் இவர் அதில் விதிவிலக்குங்க. ஒரு நல்ல தொழிலதிபர் யார், வெற்றி துரைசாமி அவர்கள். அதுக்கும் மேலே ஐஏஎஸ் அகாடமி இருக்குல்ல, இதை அப்பாவுக்கு அடுத்தபடியாக இவர் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. நம்ம அஜித்குமார் அவர்கள் இருக்காங்களே நடிகர், இவருக்கு உற்ற ரொம்ப நெருக்கமான நண்பராக திகழ்ந்தவரும் வெற்றி அவர்கள் தான். இந்த ஆரோ மாடலிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே எப்போ வெற்றி அவர்கள் வந்தாரோ அதில் இருந்து அஜித் அவர்களுக்கும் இவருக்குமான அந்த நட்பு இருக்குல்ல, இதை அடுத்த காலத்துக்கே போச்சுன்னு சொல்லலாங்க. அண்ட் எம்எஸ் தோனியோட தீவிரமான ரசிகராகவும் தன்னை பிரகடனப்படுத்தினவர் தான் வெற்றி அவர்கள். எம்எஸ் தோனியை முதல்ல தூரத்துலேருந்து பார்த்து ரசித்த வெற்றி அதுக்கப்புறம் நண்பராகவும் மாறினதாக ஒரு தகவல் மக்களே. இப்படி இந்த இன்ஃப்ளூயன்ஸான பர்சன்ஸ் இருக்காங்களே அவங்க கூட நெருக்கமாக வெற்றி அவர்கள் இருந்திருக்காங்க. இப்போ ஏற்பட வெற்றி அவர்களுக்கு இன்னொரு முகமும் இருக்குது. இவரை கரெக்டாக சொல்லாங்க, வெர்சடைலான பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு, ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நபர்னு சொல்லிட்டு. இவரோட இன்ஸ்டா பக்கம் இருக்குல்ல, அதுக்கு போனீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் உங்களால் பார்க்க முடியும். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வைல்ட் லைஃப் ஃபோட்டோஸ். இதை எடுத்தது வேறு யாரும் கிடையாது, சாட்சாத் வெற்றி அவர்கள் தான். அவரோட இன்ஸ்டா பக்கத்துலேயே தன்னை எப்படி தெரியுமா சொல்லியிருப்பார், ஃபிலிம் டைரக்டர், ஆண்டர்பிரனர், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், ஆபிகல்ச்சரிஸ்ட், அதாவது இந்த பறவைகள் சார்ந்த நலன் விரும்பிகள், பறவைகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த பறவைகளை கூடிய வச்சு வளர்க்குறவங்க, பறவைகளுக்கு தீனி போடுற இவங்கெல்லாம் இந்த ஆபிகல்ச்சரிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த செக்மெண்ட்லேயே ஃபாலோ ஆகிறாரு. ஆரோ மாடலர் அண்ட் சென்னை கேனின் கிளப் அண்ட் பீகர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, இதில் ஒரு அங்கத்தவராகவும் இவர் விளங்கியிருக்காருங்க. ஒரே ஒரு நபர், எவ்வளோ பன்முகத்தன்மைகள் பார்த்தீங்களா. இவர் எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோஸும் நின்று பேசுங்க. நீங்கள் சாதாரண ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே இருக்கிறதுக்கும் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. உண்மையிலேயே சொல்லணும்னா உயிரை பணையும் வச்சு ஃபோட்டோ எடுக்கிற கலைஞர்கள் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் செக்மெண்ட் இருக்கல, இதில் தான் புலிகள் சிங்கங்கள்னு அதுங்கிட்ட க்ளோசஸ்ட் அப்ரோச்சில் கூட அவங்க ஃபோட்டோஸ் எடுக்க நேரிடும். எவ்வளோ ரிஸ்கியான வேலை பார்த்தீங்களா. ஆனால் இவருக்கு ரொம்ப 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 பிடிச்ச வேலையாக இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி இருந்திருக்குங்க. அதுவும் இவர் பயணித்த இடங்கள் இருக்குது பாருங்கள், நிறைய கண்ட்ரிஸ், அங்கெல்லாம் சத்தியமாக நம்ம போக முடியுமா கூட தெரியல, அவ்வளோ இடங்களுக்கு போயிருக்காரு. புது புது இடங்களை பார்க்கணும், புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ரம்யமான இயற்கை காட்சிகளை நாம் பார்த்து ரசித்த அந்த இயற்கை காட்சிகளை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்றதுக்காக இவர் பயணித்த இடங்கள்லாம் பட்டியலை தாண்டி போய்கிட்டே இருக்கும். அவ்வளோ இடங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் ரைட்டு, இவர் ஃபிலிம் டைரக்டர்னு அந்த இன்ஸ்டா பக்கத்தில் போட்டிருக்காரு. படம் எடுத்திருக்காரா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்திருக்காரு மக்களை. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த படம் தாங்க, என்றாவது ஒரு நாள். இந்த படத்தில் நடித்தவங்க விதார்த் அண்ட் ரம்யா நம்பீசன். இந்த படம் ரிலீஸ் ஆனது கடந்த 2021. இந்த படத்தை எழுதி இயக்குனது வேறு யாரும் கிடையாது, வெற்றி துரைசாமி அவர்கள் தான். இந்த படத்தை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், அதான் இந்த டைட்டிலுக்கு மேலே பாருங்களேன் அவார்ட் சிம்பிள்லாம் நிறைய போட்டிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 43 விருதுகளை வென்ற படங்க இந்த படம். சர்வதேச திரைப்பட விழாக்கள் இருக்குல்ல, அதில் இந்த 43 விருதுகளையும் அள்ளி எடுத்துகிட்டு வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பெருமை சேர்த்த படம் தான் இந்த படம். ஸோ முதல் படத்தை எடுத்து முடிச்சிட்டாரா, அடுத்த படம் அப்படின்னா அடுத்த ஒரு வெப்சீரிஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்தில் இப்போ இருக்க கிளாரிட்டி கிடைக்கல மக்களே, அதனால தான் சொல்கிறேன். அவர் படத்துக்காக ஹிமாச்சல் போனாரா அந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு, இல்லைனா வெப்சீரிஸ்க்காக லொக்கேஷன் பார்க்க போனாரா, அதில் கிளாரிட்டி தெரியல. ஸோ லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. பயணம் மேற்கொண்ட அவர் இப்போ காணுங்க என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, எல்லாருமே பதறடிச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கின்னூர் மாவட்டம் இருக்குல்ல ஹிமாச்சலில்,
அங்க இருக்க ஒரு ஹோட்டலுக்குள்ள வெற்றி அவர்கள் உள்ள போற காட்சி, அப்புறம் டைனில் இருக்க காட்சி, இதெல்லாம் இப்ப வெளியாகி இருக்கு. இந்த காட்சி பதிவு பண்ணப்பட்டது கடந்த 4ஆம் தேதி. ஏன்னா அன்னைக்கு தான் இவர் காணா போயிருக்காரு. என்ன ஆனார்னு இப்போ வரைக்கும் தெரியவே இல்லைங்க. அவர் கார்ல பயணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டலில் இருந்த காட்சிகள் இருக்குல்ல, அதை இப்போ நீங்களே பாருங்க. ஹோட்டலில் ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்த பிற்பாடு காரை எடுக்கிறாங்க, கிளம்புறாங்க. இப்போ வெளியே இருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா 3 பேர் அந்த காரில் பயணிச்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த 3 பேரும் பயணித்த அந்த கார் இனோவா. இந்த கார் என்னாகுது, அது மலைப்பாங்கான பகுதி இல்லையா, அந்த பாதையில் அப்படியே பயணித்து போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த சட்லஜ் நதி இருக்குல்ல, இந்த நதி கரையோரமாக கார் போயிட்டு இருந்தப்போ திடுதிப்புன்னு அந்த கார் அப்படியே கீழே விழுதுங்க, அப்படியே கீழே விழுது. இந்த சட்லஜ் நதி இருக்குல்ல, அதில் வந்து விழுது. இந்த இனோவா காரை ஓட்டிட்டு போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்சிங் அப்படின்ற ஒரு பர்சன். இவர் உள்ளூரில் ஒரு டிரைவரை வேலை பார்த்துட்டு இருக்கார் போல இருக்குது. மேபி கேபாக இருக்கலாம், இனோவா உள்ளூர் டிரைவர் அப்படின்னா மேபி இது கேபாக இருக்கலாம். இந்த தென்சிங் இருக்கார்ல, இவர் மட்டும் சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. முதல்ல அங்கே இருந்த மீட்பு குழுவினர் மீட்ட பாடி பார்த்தீங்கன்னா தென்சிங்கோட தான். சீட் பெல்ட் போட்டபடியே காரில் இருந்திருக்காரு, இவரோட சடலத்தை மீட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு பர்சனையும் கார்லேருந்து கொஞ்சம் தள்ளி எடுத்திருக்காங்க. அவர் பேர் கோபிநாத், நம்ம திருப்பூரை சேர்ந்தவர். இவர் யாருன்னா வெற்றி துரைசாமி அவர்கள் இருக்காங்களே, இவரோட உற்ற நண்பர். இதுக்கெல்லாம் மேலே அவரோட உதவியாளர் இவர் தான். இவர் படுகாயத்தோடு மீட்கப்பட்டிருக்காருங்க, உயிரிழக்கலை, படுகாயத்தோடு மீட்கப்பட்டிருக்காரு. தீவிர சிகிச்சை இப்போ வரைக்கும் கொடுக்கப்பட்டுருக்கு, பிகாஸ் சுயநினைவு இழந்திருக்காரு. அந்த நேரத்தில் செத்து புழைச்சி வந்ததான் இந்த விஷயத்த சொல்லலாங்க, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, காட் கேஸ், அதை நம்ம வேண்டிக்கலாம். ரெண்டு பேரை பற்றி சொல்லிட்டேன், மூன்றாவதான் வெற்றி துரைசாமி எங்கே. இந்த கேள்வி தான் இப்போ வரைக்கும் பதில் கிடைக்காத கேள்வியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த காரை சுற்றி அவ்வளவு தூரம் பல பேரும் தேடியும் வெற்றி அவர்கள் கிடைக்கவே இல்லை. அது வேற நீரோட்டம் மிகுந்த பகுதியாக காணப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அதில் அடிச்சுட்டு போயிட்டாரா இல்லை மூழ்கிட்டாரா, எப்படி மூழ்கினாலும் இத்தனை நாட்கள் ஆகிடுச்சு, வெளியே வந்தாகணும், பட் இன்னும் வரல, என்னதாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே குழம்பியிருக்காங்க. லிட்டரலாக 5 நாட்கள் வரைக்கும் தீவிரமான தேடுதல் வேட்டங்க. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஒரு பக்கம், காவல்துறையினர் ஒரு பக்கம், தீயணைப்பு துறையினர் ஒரு பக்கம், கடற்படையினர் ஒரு பக்கம், இத்தனை பேர் தேடுறாங்க. அதுவும் அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் லெவலை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லைங்க, அதோட நீரோட்ட வேகமும் நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. ஏன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் எதுக்கு பேர் போனதோ இல்லையோ, நீரோட்டத்துக்கு பேர் போனது. இந்த நேரத்தில் சில சந்தேகமும் தெரிவிக்கப்படுச்சுங்க. இந்த தேடிட்டு இருக்காங்களே அவங்க தரப்பில் இருந்தும் ஊடகத்தினர் தரப்பில் இருந்தும் சந்தேகம் தெரிவிக்கப்படுச்சு. அதில் முதல் சந்தேகம் என்னென்னா, பொதுவாக அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் வண்டியை இயக்கிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழை செறிஞ்சிருக்கும், அதை ஒட்டி சாலை இருக்கும், இந்த மலையை குடஞ்சி போட்ட மாதிரி இருக்கும். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிஸ்கியான ஸ்பாட்டே இது தான், ஃபுல்லாக பள்ளத்தாக்கு மாதிரி நீண்டு போகும், மிஸ்ஸாக விழுந்தால் காலி அவ்வளோதான். மலையிலிருந்து ஒரு பாறை உருண்டு வந்து காரில் இடிச்சதுன்னா அந்த கார் அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் கீழே விழுந்துச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பாறை உருண்டு வந்து அந்த கார் மேலே மோதுனதால் அந்த கார் உள்ளே கவிழ்ந்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் முதல்ல தெரிவித்தாங்க. ரெண்டாவது சந்தேகம் என்னென்னா, அந்த டிரைவர் டென்சிங் இருக்கார்ல, அவருக்கு கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இதனால் காரோட கட்டுப்பாட்டை அவர் இழந்திருக்கலாம், அதை எடுத்துகிட்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் விட்டுருக்கலான்னு ரெண்டாவது சந்தேகம். மூன்றாவது சந்தேகம், கார் போயிட்டு இருந்தபோது நடுவில் ஏதாவது ஒரு விலங்கினங்கள் வந்திருக்கலாம், அது மேலே காரை ஏற்றிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க அதை டைவர்ட் பண்ண போயிட்டு இங்கே விழுந்திருக்கலாம் அப்படின்றாங்க. நாலாவது சந்தேகம் பார்த்தீங்கன்னா, கார் அதிவேகமாக இயக்கி இந்த டேர்ன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அதிவேகமாக காரை இயக்குனதுனால கட்டுப்பாட்டை இழந்து அது பள்ளத்தில் விழுந்திருக்கலாம், அந்த சட்லஜ் நதியில் விழுந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த 4 சந்தேகங்கள் மட்டும்தான். சரி ப்ரோ, அந்த 4 சந்தேகங்களை ஒன்று வேலிடாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அந்த டிரைவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி ஏதாவது கிளியர் கட்டான விஷயம் வெளியே வந்துச்சேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்திருக்க மக்களை இதுக்கு முன்னாடி வரல, பட் இப்போ கிடச்சிருக்கு அந்த தகவல் என்னென்னா, அந்த தென்சிங்கோட பிரேதத்தை பரிசோதனை பண்ணியிருக்காங்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாரடைப்பு ஏற்படலைன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு, அந்த டிரைவர் தென்சிங்குக்கு. ஸோ மாரடைப்பை தாண்டி வேறு ஏதோ விஷயம் தான் அங்கே நடந்திருக்கணும், அந்த பாறை உருண்ட விஷயமோ இல்லைனா அதிவேகமாக அந்த காரை இயக்குனதோ, அப்படி இல்லைனா விலங்குகள் இதே மாதிரி வண்டி ஏற்றக்கூடா சொல்லிட்டு இவங்க டைவர்ட் பண்ணி மேபி ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். ஸோ மாரடைப்பால் இந்த நிகழ்வு நடக்கலைன்றது தெளிவாயிடுச்சு. போலீஸார் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முதல் சந்தேகம் இருக்கல பாறை மோதின விஷயம், இது ஒருவேளை நடந்திருக்கலாம்னு அங்கே இருக்க உள்ளூர் போலீஸே சொல்கிறாங்க. ஒரு நாளாக ரெண்டு நாளாங்க, 4ஆம் தேதி நடந்த சம்பவம்,
அப்போ மாயமானவரை இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் இருக்காங்களே அவங்க வரைக்கும் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே அளவு ஆழம் மெயின்டெயினே ஆகாது, சில இடங்கள்ல இருக்காம இருக்கலாம், ஒரு ஒரு இடத்துல ஆழம்ன்றது மிகுதியாகி போயிட்டு இருக்கும். ஸோ அங்கே பாறைகள் வேறு உள்ளே ஃபுல்லாக திட்டுத்திட்டாக இருக்கும், அதுக்குள்ளே யாராவது சிக்கிட்டா உடம்பு உப்புனா கூட வெளியே வராது. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், இது போல் பொதுவான கரடுமுருடன் அந்த மலைப்பாங்கான பள்ளத்தாக்கு பகுதிகளில் இந்த ஒரு சினாரியோ இருக்கும். அதனால தான் பாறைகள் அதிகமாக இருக்க பகுதியில் மேலேருந்து கீழே குதிக்க பல பேரும் தயங்குவாங்க. காரணம், அவங்க மேலேருந்து குதிக்கிறப்ப ஃபோர்ஸ் இருந்தால் வாட்டர் கீழே போயிட்டு கொஞ்சம் கம்மியானாலும் பாறையில் நீங்கள் அந்த நேரத்தில் மோதினீங்கன்னா கொஞ்சமான ஃபோர்ஸே போதும் உங்கள் உயிர் எடுக்கிறதுக்கு. ஸோ அப்பேற்பட்ட பாறைகள் மிகுந்த பகுதியாக காணப்படுது. ஸோ எங்கேயாச்சும் சிக்கிட்டு இருக்கலாமா ஒரு அப்படின்ற பயத்தில் தான் இந்த ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் வரவழைக்கப்பட்டு அவங்களும் அந்த மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தேடியிருக்காங்க இந்த ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள். பட் பிரயோஜனம் இல்லைங்க, அவர் இன்னும் கிடைக்கவே இல்லை. தன்னோட மகன், ஒரே மகன் அப்படின்னு இருக்கப்ப அந்த அப்பாவோட மனசு இப்போ எப்படி பதறிட்டு இருக்கோம். சைதை துரைசாமி அவர்கள் இந்த நேரத்தில் நம்பிக்கையை விடவே இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டியது கடைசி வரைக்கும் நம்பிக்கை தான். அவர் என்ன தெரியும் அந்த நம்பிக்கைன்னு பாருன்னா அறிவிச்சிருக்காரு, என் பையன் வெற்றி துரைசாமி இருக்கார்ல, இவரை பற்றி தகவல் தந்து மீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் நான் வழங்குறேங்க, கண்டிப்பாக நான் வழங்குறேன். இந்த சன்மான அறிவிப்பை இவர் வெளியிட்டிருக்காரு. இதில் தெளிவாக புரிஞ்சிருக்கோம் இந்த பையன் மேலே அப்பாவுக்கு எந்த அளவு பாசம்னு சொல்லிட்டு. இதை செய்தியாக பார்க்குற நமக்கே கஷ்டமாக இருக்குன்னா அவர் சாரோட மனநிலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த சட்லஜ் நதியோரமாக உள்ளூர் மக்கள் இருக்காங்களே அவங்க ஃபுல்லாக திரள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த 1 கோடி ரூபாய் சன்மான விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, அது அங்கே ஹிமாச்சலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்கள் பேசும் மொழிக்கேற்ப டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு அங்கேயும் அறிவிப்பை வெளியிடப்பட்டுச்சு. ஸோ மக்கள் கூட்டமும் அந்த பகுதியில் திரள ஆரம்பிச்சிடுச்சு. துரைசாமி சாரோட மனசில் இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யாராவது கண்டுபிடிங்க ப்ளீஸ், யாராவது ஒருத்தர் கண்டுபிடிங்க, மீட்பு குழுவோ மக்களோ யாராவது கண்டுபிடிங்க, என் பையனை நான் பார்த்துட்டா போதும். இந்த ஒரு விஷயம் தான் மனசில் ஓடிட்டுருக்கோம். இந்த சட்லஜ் நதியோர மக்கள் இருக்காங்களே இவங்க சார்ந்து துரைசாமி சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்க வரைக்கும் உருக்கமாக வேண்டுகோளை முன் வச்சுருக்காங்க, எப்படியாவது என் மகனை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வெற்றி துரைசாமி அவர்கள் பயன்படுத்தின ஐஃபோன் இருக்குல்ல, அது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆக்சிடென்டான ஸ்பாட் இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து, அது கூடவே சில உடைமைகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கூடவே இன்னொரு விஷயமும் சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது, பட் இப்போ அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்குங்க. அங்கேருந்த பாறை இடுக்கில் மூளை திசு இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மூளையோட ஒரு சின்ன பார்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மனுஷ மூளை அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதை சோதனைக்கு அனுப்பியிருக்காங்க, இந்த டிஎன்ஏ பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. அந்த பரிசோதனை முடிஞ்சதுக்கு பிற்பாடு தான் தெரியும் யார் உண்மையிலேயே உயிர் இழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு வெற்றி துரைசாமி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ராபப்ளி நாளைக்கு ஈவினிங்குள்ளே இந்த ரிசல்ட் வெளியாக வாய்ப்பு இருக்குங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாமோன்னு சொல்லிட்டு கூட சில அசம்ஷன்ஸ் இப்போ அப்படியே உலா வர ஆரம்பிச்சிருக்கு. இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த காரோட முன் இருக்கைகள் இருக்குல்ல, டிரைவர் சீட்டு அப்புறம் பக்கத்தில் இன்னொரு சீட்டு, டிரைவர் சீட்டில் தென்சிங்கு, பக்கத்தில் இருக்கிற அந்த சீட்டில் ஃப்ரண்ட் சீட்டில் நம்ம வெற்றி துரைசாமி அவர்கள், பின்னாடி இருக்கையில் கோபிநாத் அவர்கள். இதில் டிரைவரும் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தவங்களும் மேபி சீட் பெல்ட் போட்டிருக்கலாம். வெற்றி அவர்கள் சீட் பெல்ட்டை ஒருவேளை அணியாமல் இருந்திருந்தார் அப்படின்னா இந்த கார் விழுந்த வேகத்தில் அவர் அந்த கார்லேருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டிருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் சீட் பெல்ட் அணிஞ்சிருந்தாங்க காரணத்தினாலேயே அவங்க அந்த இடத்துல ஸ்பாட்லேருந்து லொக்கேட் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கலாம். அதுவும் இவர் டிரைவர் அந்த சீட்லேருந்து கண்டுபிடிச்சாங்க, இன்னொருத்தர் கார் கொஞ்சம் தான் தள்ளி இங்கே விழுந்திருக்காமல் இருந்துச்சு, கொஞ்சம் காரணம் ரொம்ப பக்கத்தில். ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் இல்லை அப்படின்னா வெற்றி அவர்கள் தான். ஸோ சீட் பெல்ட் அணிஞ்சிருந்தார் அப்படின்னா அவர் அங்கே இருந்திருக்கலாம்ன்றது தான் ஒரு பெரிய அசம்ஷனாக இப்போ எங்கே பார்த்தாலும் நிலவிக்கிட்டு இருக்குங்க. பட் அசம்ஷன்ஸ் என்ன இருந்தாலும் உண்மை ஒன்றே ஒன்று தான் இருக்கும், அதுக்கு கூடிய விரைவிலேயே பதில் கிடச்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ளூர் வட்டார தகவல் ஒன்று இப்போ வெளியாக இருக்குங்க. அங்கே வசிச்சுட்டு இருக்க மக்கள் சொல்கிற விஷயந்தான், இந்த சட்லஜ் அருகில் பார்த்தீங்கன்னா கசங் நலா அப்படின்ற நீர் வீழ்ச்சி இருக்கான். அங்கே நிறைய சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிகள் உங்களை பார்க்க முடியும். இங்கே நீரோட்டம் ரொம்ப அதிகமாங்க. அந்த மக்கள் சொல்கிற விஷயம் அது, இந்த நதியில் சட்லஜில் சிக்கிறாங்க அப்படின்னா அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு ஒவ்வொரு நீர்வீழ்ச்சிகள் சொன்னால சின்ன சின்னதாக அதில் அவங்க ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்கான். யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்க நீர்வீழ்ச்சி, அதில் யாராவது சிக்கினாங்கன்னா அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியாது. ஸோ அது போல் ஏதாவது இந்த இடத்துல நடந்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில பேர் அங்கே மாயமாகியிருக்காங்களாம், அவங்களோட சடலமே கடைசி வரைக்கும் கிடைக்காமலாம் போயிருக்கான் சில பேர் சார்ந்து சொல்கிறேன். இதை அந்த மக்களே பதட்டத்தோடு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் வெற்றி துரைசாமி அவர்கள் இயக்கின முதல் படம் இருக்குல்ல, அந்த படத்தில் நடித்த விதார்த் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. விதார்த் அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அந்த மனநிலையில் தான் நம்மளும் இருந்துக்கிட்டு இருக்கோம். நான் நீங்கள் எல்லோரும் அந்த மனநிலையில் தான் இருந்துகிட்ருக்கோம்னு நம்புகிறேன். என்ன சொல்லியிருக்கா, அப்படி வெற்றியை கண்டிப்பாக உயிரோடு கண்டுபிடிப்பாங்க அங்கே மீட்பு குழுவில் இருக்கிறவங்க. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரான வெற்றிக்கு சாகசங்கள்லாம் புதுசு கிடையாது, அவர் ஏற்கனவே நிறைய அட்வென்ச்சர்ஸை பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. அதில் இதுவும் ஒரு அட்வென்ச்சராக தான் இருக்கும். வெற்றி அண்ட் அவரோட அப்பா பல பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க.
உண்மை மக்களே, இதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சைதையாருன்ற பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய நன்மதிப்பு இருக்குன்னா அதுக்கு அந்த ஃபேமிலி அவ்வளோ பண்ணியிருக்காங்க சொசைட்டிக்கு, அது சார்ந்துதான். அந்த தர்மம் அவங்கள காக்கும். பந்தாவே இல்லாத நல்ல மனுஷன்தான் வெற்றி துரைசாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4ஆம் தேதி மாயமானார்னு சொன்னேன், வெற்றி துரைசாமி அவர்கள். 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இன்றைக்கி 7வது நாளுங்க. 7வது நாள் இந்த நேரத்தில் அங்கே மீட்பு குழுவில் ஈடுபட்டிருக்கவங்க ஒரு முக்கியமான டெமோ ப்ராசஸை முன்னெடுத்திருக்காங்க. அதாவது வெற்றி அவர்களோட எடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு டம்மி பொம்மையை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பொம்மையை இந்த கரையோரமாக நின்று சட்லஜ் நதிக்குள்ளே தூக்கி வீசுகிறாங்க. வீசிட்டு அந்த பொம்மை அந்த நீரோட்டத்தோடு எந்தளவு ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இது போல் அந்த இடையில அந்த பொம்மை போகுதுன்னா மேபி அவரும் இது போல் அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கலாம்ன்ற சந்தேகத்தின் பேரில் இந்த 7வது நாள் தேடுதல் நினைப்ப இந்த டெமோ முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் பிரார்த்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க. ஒரு நல்ல குடும்பத்துக்கு மிகப்பெரிய வழி ஏற்பட்டிருக்கு. காரணம், இந்த நல்ல மனுஷனுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு கலக்கம் தான். வெற்றி துரைசாமியர்கள் உயிரோடு திருமணம், இதை சார்ந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். பிரார்த்தனை விட நம்மளால் வேற என்ன பெருசாக பண்ணிட முடிந்த நேரத்தில் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.